ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்தமிழ் அகாடமிலேருந்து உங்கள் சிவகுமார் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்ஷன் நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கோம்ல ஸோ நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து ஓவ்வோ தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நம்ம வந்து இப்போ வந்து நான் ஹிஸ்டரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கனால ஸோ அந்த வளால் ரீதியாக உள்ள சிலபஸுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க தான் நான் இந்த கிளாஸ் வந்து வந்திருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எப்படிலாம் வந்து உள்ள அந்த அந்த வந்து டாபிக் வயசு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரிங்களா முதல்ல வந்து ஹிஸ்டரி பத்தி பொதுவான சில ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல அதை தெரிஞ்சுப்போம் சரிங்களா சோ வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுவார் யார் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிங்கிறோம்ல அந்த சொல் வந்து ஹிஸ்டோரியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல் வந்து பெறப்பட்டது ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் இப்போ விசாரிப்பது மீன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக பழங்கால வளர் இருக்குல்ல அது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான கரெக்டான சான்றுகளை வந்து எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மூணு விஷயங்கள் எடுத்துப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உள்ள இந்த இலக்கிய சான்றுகள் இலக்கண சான்றுகள் அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அயல் நாட்டோட குறிப்புகள் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் பொருட்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள் கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் நாணயங்கள்

வரலாறு முக்கியம் அமைச்சர்னு போட்டிருப்போம் ஆமாம் ரொம்ப நமக்கு முக்கியம் தான் சரிங்களா அது நம்ம வளரணும்னு சரி நம்ம நாட்டோட வளரணும் சரி நம்ம ரெண்டு பேருமே நமக்கு முக்கியம் அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்பவே முக்கியம் சரிங்களா சரி ஓகே நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள போகலாம் இது பாருங்க ஆக்சுவலா குரூப் டூ குரூப் ஒன்னுக்கும் வந்து இதே சிலபஸ் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் அதாவது மொத்தம் ஒரு பத்து யூனிட் இருக்கும் சரிங்களா அந்த பத்து யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது யூனிட் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படிங்க ஸோ மார்க் இது எப்படி வந்திருக்குன்னு ஒரு அனலைஸ் பார்த்துருவோம் அதாவது வந்து குரூப் டூக்கு சிலபஸ் மாத்தனதுக்கு அப்புறம் ஒரு மாடல் கொஸ்டின் விட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு மார்க் வந்து இந்த ஹிஸ்ட்ரி டாபிக்ல இருந்து வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குல்ல அதுக்கும் இதே சிலபஸ் பேட்டர் தான் வச்சாங்க அதாவது வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன் அப்படிங்கிற ரெண்டு யூனிட்டை புதுசாக சேர்த்ததுக்கு அப்புறம் வந்த எக்ஸாம் சரிங்களா சோ அதில் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கொஸ்டின் வந்து இருந்து வந்துச்சு சரிங்களா அப்ப இந்த பதினாலு மார்க் இந்த பதினஞ்சு மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நமக்கு ரேண்டமா எவ்வளவு மார்க் சொல்லலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டின்லேருந்து சிக்ஸ்டீன் மார்க்ஸ் வந்து நமக்கு இந்த ஹிஸ்ட்ரிலேருந்து நமக்கு முழுக்க முழுக்க வரக்கூடியது ஸோ நம்ம எப்படி பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோலையும் எந்தெந்த புக்கில் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அதை வந்து அடுத்த பகுதியிலையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி முதல்கட்டமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த குரூப் ஒன் குரூப் டூ ரேஞ்சில் ஒரு ஹிஸ்ட்ரிக்குலர்ஸ் டாப்பிக்கையும் அதுக்கடுத்து அல்லது கொஞ்சம் மட்டுமே மாறக்கூடிய குரூப் ஃபோர்க்கான ஹிஸ்ட்ரி டாபிக்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாப் என்ன கொடுத்துருக்காங்க சிந்தி வழி நாகரிகம் ஆக்சுவலாக சிந்தி வழி நாயகரம் பத்தி ஒண்ணு இப்ப நமக்கு வந்து ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா இந்தியாவோட முதற்கட்ட நகரமயமாக்கள் அதாவது ஒரு நாரியமடைந்த மக்கள் வந்து முதல்கட்டமா இந்தியால வந்து சிந்து வழியில தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நிலவுது சோ அதுக்கான நிறைய தொழில் நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அவங்க எழுத்து முறையில் நம்ம புரிஞ்சிக்க முடியாதனாலும் அந்த மக்களுக்கு கிடைத்த பொருட்களை வச்சு தொழில் எச்சங்களை வச்சு நம்ம அதை வந்து ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது ஸோ அப்போ அந்த நாரிகத்துங்கிறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த நாரிகம் எந்த ஆட்டங்களை சேர்ந்தது அது மாதிரி கேட்பாங்க அங்கே கிடைத்த தொழில் பொருட்களை வச்சு கேட்பாங்க அப்போ முத முதல்ல ஆய்வு செய்த நில அளவியாளர் யார் அப்படின்னு கேட்பாங்க இதுமான கொஸ்டின்ஸ் வந்து சிந்து விநாயகத்துலேருந்து வரும் சரிங்களா ஸோ மார்க் பேசிக்கில் வந்து நம்ம முதல்ல இந்த ஃபஸ்ட் டாப்பிக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து இவங்க எத்தனை பிரிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு டாப்பிக்காக பிரிச்சிருக்காங்களா இது நம்ம ரெண்டாக பிரிச்சுப்போம் சரிங்களா மேஜரான டாபிக் இதுதான் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபோர்டீனோ ஃபிஃப்டீனோ அதில் ஒரு செவென்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஒரு எயிட் டு டென் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வந்துடும் சரிங்களா இந்த மிச்சமூல ரெண்டு மூணுலேருந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த முதல் பகுதி சரிங்களா அப்போ இந்த முதல் பகுதியை நம்ம முக்கியமாக கொடுத்து படிக்கணும் சின்ன சமயத்தில் நம்ம எப்படினா கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தோம் அடுத்து ஒரு பாருங்கள் குப்தர்கள் ஸோ குப்தர்கள் நமக்கு டேட்டா கொடுத்துருவாங்க நமக்கு அதே வந்து இந்த பிசி சிலபஸ் அந்த போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மௌரியல் வரும் சரிங்களா நம்ம வந்து மௌரியல் படிக்கணுமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது டேம் இருக்குது பார்த்தீங்களா இந்திய சமூக பண்பாடு வரலாற்று மாற்றம் தொடர்ச்சியும் இதில் சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது எத்திக்ஸ் புக்கில் சில விஷயங்களை படிப்போம் மௌரியல் சார்ந்தது ஸோ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு டேட்டா சிலபஸ் இல்லை ஸோ அதனால் பேசிக்கான சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சந்தகுத்த மௌரியல் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்

பொ அரசியல் ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க அதாவது அக்காலகட்டங்களில் வசூலிக்கப்பட்ட வரிகள் அதுக்கப்புறம் அதை எழுதப்பட்ட இலக்கியங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இப்போ கொஸ்டின்ஸ் நேரம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா குரூப் ஒன் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்ன அப்படின்னா ஆலம்கீர் நாமா என்பதை எழுதியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க முகமது காசிம் ஸோ அப்போ அவங்க எப்படினா பண்ணிட்டாங்க அந்த அரசர்கள் அந்த அரசரோட சாதனைகள்லாம் தவிர்த்துட்டு டேரெக்டாக அந்த இலக்கிய படைப்பில் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த பின்பகுதியை வந்து நம்ம வந்து நல்லா தயார்படுத்திக்கணும் ஏன்னா நம்ம ஒரு சிலபஸ் வந்து டாபிக் வைஸ் நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ குஜர்கள் மொத்தம் இருபது பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல் பத்து பேஜில் அந்த அரசரோட சாதனைகள் வரலாறு அதை பற்றி கொடுத்துட்டே வருவாங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிவெஸ் எக்ஸாம் அதுல வந்து கேட்டு முடிச்சிட்டாங்க அப்ப அடுத்த கட்டமா அவங்க வந்து கேட்பாங்கன்னா அந்த சமூக பொலாத அரசியல் அதுல இருந்து கேட்பாங்க அப்ப ஒரு அரசாங்கத்தோட சமூகம் பொலாதம் அரசியல் இருக்குல்ல அந்த விஷயங்கள் வந்து எதெல்லாம் இருக்கும் ஒரு அரசியலா ஒரு சமூகம் இருந்துச்சா என்ன இருக்கும் பதவிகள் இருக்குமா சரிங்களா ஸோ அந்த பதவிகள் என்னென்ன பதவிகள் என்னென்ன வகிச்சாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து வரி விதிப்புகள் இதை பற்றிலாம் வந்து நம்ம கிளியராக பார்த்துக்கணும் சரிங்களா ஸோ குப்தர்கள் அது மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்து தில்லி சுல்தானியர்கள் ஸோ தில்லி படிக்கும் படிக்கும்போது நமக்கு டவுட் வரும் இந்த அரபியர் வரி எல்லாம் இருக்கு சார் அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக போக வேணாம் சரிங்களா ஆனால் இந்த ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல் பதவி எடுத்த இஸ்லாமியர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம் அதாவது வந்து லெவல்த்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுல்தான் படிக்கும்போது நம்ம வந்து பாதிலிருந்து படிப்போம் சரிங்களா புக்கில் வந்து அப்படி படிக்கும் போது பார்த்தீங்கன்னா மீல் பாலையில் கொடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அந்த ரேஞ்சிலேயே வந்து முகமதிக்கு பின் காசிம் வந்து படையெடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதனால் முதல் முதல் வந்து படையெடுத்தவர் இஸ்லாமியர் என்று கேட்டால் யாரை சொல்லணும் அப்படின்னா முகமது பின் காசிமை சொல்லணும் முஸ்லீம் ஆட்சிய நிதிவேர் அப்படின்னா முகமது கோரி உண்மையான முஸ்லீம் ஆட்சிய நிதிவேர் அப்படின்னு கேட்டால் குத்புதீன் ஐபக் ஸோ அந்த கொஸ்டின்ஸ் கூட டிஃபரன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் படிச்சுட்டு நம்ம தில்லி சுத்தங்களை வந்துடணும் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து யார் வராங்க அப்படின்னா முகலாயர்கள் வருவாங்க நமக்கு தெரியும் அதாவது வந்து முதலாம் பாணிபட் போர் அதுதான் வந்து மூலாய்களை வந்து இங்கே நிலைநிறுத்தத்துக்கு காரணமானது ஸோ அப்ப இங்க நமக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா போர்கள் ஏன்னா அந்த போர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தை வந்து நிலநிறுத்ததுக்கான ஒரு காரணமா காரியமா அமையுது அந்த நேரங்கள் சரிங்களா சோ அப்ப இப்ராஹிமோடி தோத்ததுல இருந்து பாபர் வின்பணிலிருந்து அப்படியே கடைசியா அவுரங்கசீப் வரைக்கும் வந்து அந்த மூலாய்களோட பயணம் வந்து தொடரும் சரிங்களா சோ அதோட ஒட்டி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மராத்தியர்களை படிச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா இந்த அவுரங்கசீப் காலத்துல என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா மராத்திர்கள் எல்லாம் வந்துருவாங்க அது ரொம்ப ஒரு அச்சுறுத்தலா இருப்பாங்க ரொம்ப பிரச்சனை இருப்பார் சிவாஜி கூட வந்து இருப்பார் சரிங்களா மலையலின்னு சொல்லி சிவாஜி கூட கொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்துருப்பாரு மூலையா அரசங்கத்துக்கு சரிங்களா சிவாஜியோட அப்பா வந்து அப்பாவும் ஷாஜகான் வந்து ஒரு பண்ணிருப்பாரு சில விஷயங்களா இருக்கும் மூலையை படிக்கும் போதே அந்த அவுரங்கசீப்போட டைம் நம்ம எதை பார்க்க ஆரம்பிச்சோம்னா பார்க்க ஆரம்பிச்சோம் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க என்ன அப்படின்னா பேஷ்வாக்கல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இல்ல கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா மராத்தியர் படிக்க படிக்கும்போது நம்ம பேஸ் ஆஃப் படிக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா வந்து மராத்தியர்கள் வந்து என்னதான் வந்து அந்த அரசர்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான் ரொம்ப மதிப்பு மிகுந்த ஒரு பவர்ஃபுல் ஒரு அத்தாட்டியாக இருப்பாங்க சரிங்களா எப்படி வந்து சில நாடுகளில் ராணுவ ஆட்சி நடக்குதுல ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் தான் வந்து தன்னோட முழுக்க ஒரு கண்ட்ரோலும் வச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால அவங்கள பற்றி நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுக்கணும் யாரு முதல் பேஷ்வா யாரு கடைசி பேஷ்வா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஸோ அதை லேர்ன் பண்ணி படிச்சுக்கோங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் வந்து இரண்டாம் சரபோஜி வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக வந்திருப்பாங்க ஸோ அதை அதை பற்றி கொஞ்சம் டேட்டாஸ் வந்து படிச்சுக்கணும் அது என்னென்ன பண்ணாரு பண்ணார் கல்விகளும் முக்கியத்துவம் கொடுத்தாரு சரஸ்வதி மகால் இதை பற்றிலாம் கொஞ்சம் அதுக்கு அடுத்து பாருங்க விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளின் காலம் ஸோ இந்த விஜயநகரம் தான் நமக்கு தெரியும் இந்த நாயக்கர் மொழி சிஸ்டம் இதெல்லாம் வந்து இங்கே இருந்தால் வரும் சரிங்க ஒரு நாலு வம்சம் இருக்கும் சங்கம சாலுவ துளுவ அரவிடுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வம்சங்கள் சார்ந்தது எக்ஸாக்டி இதுவும் அதேதான் சமூக பொருளாதாரம் அதை பற்றி படிக்கணும் இப்போ பாமணி அரசு அப்படிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தானத்துலேருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க சரிங்களா அதாவது முகபது துக்களுக்கு இருக்கிறதுல அவரோட ஆட்சி காலத்தில் சில நடந்த சொதப்பல்கள் இருக்கும்ல அவரோட அந்த ஒரு ஐந்து தவறுகள் செய்வார் அந்த தவறுகளை ஒன்று வந்து என்ன அப்படின்னா எல்

வளர் முக்கியமான ஒரு டாபிக் ஒரு நாலஞ்சு சில பாடம் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இது எங்களுக்கு முக்கியம் அப்படின்னா யூனிட் ஐட் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்தும் இந்த பாடம் வந்து கவர் ஆகும் நம்ம ஹிஸ்டரி படிக்கும் போது யூனிட் ஐட்டுக்கும் படிக்கணும் அப்படின்னு நினைப்பல இந்த நாலு பாடத்தை நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும் தென்னிந்திய வளர்னா என்னன்னு தெரியும் எப்படின்னா வட இந்தியா தென்னிந்தியா இருக்குல்ல ஸோ நம்ம தென்னிந்தியாவில் பார்க்கும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிக்கிறிகள் பல்லவர்கள் அதுக்கப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் இவங்களாம் தான் வச்சுட்டீங்களா ஸோ இவங்களை பற்றி வரலாறு இந்த பண்டைய தமிழ் மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறை அந்த சமூக விஷயங்கள் இதெல்லாம் படிக்கும்போது டேட்டா இதெல்லாம் எதோட ஆகும் அப்படின்னா யூனிட் ஐட்டில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட்டு உள்ள இதுக்குள்ள பண்டைய தமிழக வரலாறோடு சேர்த்து அப்படியே நம்ம படிக்கக்கூடியது தான் ஸோ அப்போ நம்ம இந்த இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அந்த போன குரூப் டூ மாலை கொஸ்டின் வச்சுல அதில் இந்த டாபிக் வந்து மட்டுமே ஒரு நாலு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க இந்த ரெண்டு பார்ட் நான் ரெண்டாவது பார்ட் சொல்லியிருக்கேன் இதை நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னா எத்திக்ஸ் புக்குள்ளே போகணும் சரிங்களா அதாவது வந்து அந்த எத்திக்ஸ் படிக்கும் படிக்கும்போது தான் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட கொஷின்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவோட இயல்புகள் சில விஷயங்கள் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இயல்பு என்னன்னா இந்த பன்முகத்தன்மை இந்த மதச்சார்பின்மையா இருப்போம் வேற்றுமை ஒற்றுமையா இருப்போம்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல இந்தியோட சிறப்பு இயல்புன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் அந்த ரீதியாக படிக்கணும் சரிங்களா ஸோ இது ரீதியாக கொஸ்டின் வந்து கேட்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேற்றுமை ஒற்றுமை அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரே சில சிறப்பு குறுகள் இருக்கும்ல ஸோ அதை பற்றி படிக்கிறது அதுக்கடுத்து இனவ ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் வழக்க ரீதியாகவும் எந்த அளவுக்கு நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் அதுக்கடுத்து இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றம் தொடர்ச்சியும் அதையே இந்திய சமூக பண்பாட்டில் மாற்றங்கள் தொட வந்துட்டே இருக்கு இதுக்கான விடை வந்து இந்த முதல் பகுதியில இருக்கு பாருங்க இவங்க ஒரு நேரத்தில் அதுக்கடுத்து குப்தர்கள் ஒரு நேரத்தில் எப்ப இஸ்லாமியர்கள் உள்ள வராங்களோ அதுல இருந்து நம்மளோட கல்ச்சர் என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும் சரிங்களா ஏன்னா அக்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாடு இணைப்பு கொள்கைக்காக என்ன பண்ணியிருப்பாரு இந்த அரசியல் வந்து கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்ப கலாச்சார ரீதியான மாற்றங்கள் அங்கே வந்து தொடங்க ஆரம்பிக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்படி மாற்றப்படும் போது எப்படிலாம் பண்பாடுகளை வந்து வரலாற்றுலையும் தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு சோ அந்த ரீஜியன்ல இருந்து நம்ம எத்திக்ஸ்ல இருந்து சில விஷயங்களை வந்து கொஸ்டினா வந்து நமக்கு வரும் சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம குரூப் ஒன் குரூப் டூக்கான ஹிஸ்டரி வந்து பார்க்க அதே குரூப் ஃபோர்க்கு பார்க்கும்போது கொஞ்சம் மாட்ரேட் ஆகும் எந்த மாதிரி அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க இதுவும் அதே யூனிட் ஃபோர் தான் இந்தியா மற்றும் தமிழ்நாடு வளாறு மற்றும் பண்பாடு ஸோ இந்த டாப்பிக் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகா யூனிட் எயிட் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து ஒரு ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து ஒரு வெயிட்டேஜான ஒரு யூனிட்டா வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப்பில் வந்து செப்ரேட்டா மாற்றிருக்காங்க சரிங்களா சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த குரூப் ஒன் குரூப் நம்ம படித்தாலே வந்து குரூப் ஒரு ஹிஸ்டரிங்கிறது நமக்கு ஒன்றும் பெருசாகவே கிடையாது சரிங்களா மேக்ஸிமம் வந்து அதில் கவர் ஆயிரும் ஒரு சில விஷயங்கள் வந்து மாறும் அது என்னென்ன விஷயங்கள்லாம் மாறுது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் சரிங்களா சோ பார்த்துக்குங்க இல்ல சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சம நாயகம் இதெல்லாம் தான் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் நோகாயர்கள் மற்றும் மராட்டியர்கள் விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமணிகள் தென்னிந்தியா ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்க எது இருக்குது அப்படின்னா குரூப் அண்ட் குரூப் டூ உள்ள சிலபஸ் உள்ளதான் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும் அது எப்படி படிக்கணும் எப்படி வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் கொஷின்ஸ் வந்து அப்படிங்க மட்டும் பார்ப்போம் சரிங்களா இதை பாருங்கள் பண்பாடு மற்றும் தமிழ் மக்களின் புராதானம் ஸோ அப்போ எப்படின்னா தமிழ் மக்களோட சில ஒரு ஒரு ஆர்ஜின் இருக்கும்ல ஸோ அதை பற்றி நம்ம அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை அப்படின்னா ஒரு ஆதி காலத்துலேருந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் முடியாது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நயன்ட்டி ஃபார்ட்டி வரைக்கும் ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா டென்த் புக்கு கூட நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல்த் டுவெல்த் வந்து நம்ம மேக்ஸிமம் எதில் பாப்போம் எதுக்கு பார்ப்போம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்க பார்ப்பாங்க அதே நேரத்தில் இந்த குரூப் ஃபோர் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ்திலிருந்து டென்த் வரைக்கும் வந்து நம்ம தெளிவா படிச்சிருக்கணும் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து இந்த குரூப் ஃபோர் வைஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து இந்த ஹிஸ்டரி டாப்பில கம்மியா தான் கேட்பாங்க எப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து பொது தமிழ் அது மாதிரியும் ஒரு செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் தான் ஜிகே சரிங்களா இப்போ லாஸ்ட்டாக அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் மார்க்ஸ் தான் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டுருந்தாங்க டோட்டலாகவே சரிங்களா அது ரெண்டு மார்க்ஸ் வந்து எதுவும் கேட்டுக்காங்கன்னா சிந்து சமூக இருந்தும் ஒரு ரெண்டு மார்க் வந்து இந்த தெளிந்திய வளர்ந்தும் கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ இதுலயுமே வந்து இந்த தெனிந்திய ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது சரிங்களா ஏன்னா நமக்கு குரூப் டூ கொஸ்டின் பார்க்கும்போது அந்த ப்ரீவஸ் இயர் பார்க்கும்போது நம்ம சொன்ன அதாவது மாடல் கொஸ்டின் வந்து ஒரு நாலு மார்க் வந்து தெனிந்திய வளர்ந்தான் கேட்டாங்க சொல்லிட்டு தெனிந்திய வளர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்க படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து யூனிட் எயிட்டுக்குமே வந்து நல்ல மார்க்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ அப்ப நாலு மார்க் அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா நமக்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சில எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மாறுது சொல்கிறாங்க சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தான் பார்க்கணும் அளவுக்கு வந்து மார்க் பேசிக்கில் குரூப் ஃபோர்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சிலபஸ்க்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸோ சொன்ன மாதிரி வந்து நைன்டி ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இந்திய பண்பாட்டு இயல்பு வந்து ஆப்வியஸ்லி நமக்கு குரூப்பில் உள்ள சிலபஸ் தான் அதில் உள்ள சில விஷயங்கள் வந்து பார்த்தா போதும் அதற்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எப்படி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த பன்முகத்தன் சொல்லிட்டு சிவிக்ஸில் சில விஷயங்கள் இருக்கும்ல ஸோ அது மாதிரி நம்ம பார்த்தா போதும் இந்த வேற்றுமை ஒற்றுமை இனம் நிறம் மொழி இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸில் கவர் ஆகும் சரிங்களா ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸை கவராக கூடிய பகுதிகள் அதை குரூப் ஒன் குரூப் டூ படிக்கும் போது நம்ம எத்திக்ஸை பார்க்கணும் ஸோ இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கும்போது போது சிவிக்ஸ் உள்ள சில பகுதியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்து உள்ள டூ ஸ்டடியில் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த டாப்பிக்கில் வந்து பாங்கினேன் பகுத்தறிவாளர்களும் எழுச்சி தமிழ்நாட்டு திராவிட இயக்கம் அரசியல் கட்சிகள் பிரபலமான திட்டங்கள் ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுத்தறிவான எழுச்சி தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள குரூப் ஒன் குரூப் டூக்குள்ள உள்ள யூனிட் எயிட்டுக்கான சிலபஸ் சரிங்களா இதெல்லாம் எங்கே கவர் ஆகும் அப்படின்னா ஐஎன்எம்ல தான் கவர் ஆகும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படிம்பாங்களா இந்தி தேச இயக்கம் அதில் கவரக்கூடிய பகுதி சொல்லப்போனால் பத்தாவது கூட ஒரு பாடம் இருக்கும் அதாவது வந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக அரசியல் மாற்றங்கள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நீதி கட்சியில் ஆரம்பித்து எப்படிலாம் வந்து அவங்க ஆட்சி பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருப்போம் இந்த பிராமண இயக்கங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்கத்துக்கான ஒரு பேர் மாதிரி ஸ்டார்டிங் பீரியட் மாதிரி சரிங்களா ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்து இந்த அரசியல் கட்சிகள் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் ஆரம்பிச்சு ஸோ தேசிய கட்சியில் வரைக்கும் சில விஷயங்கள் தேசிய கட்சியும் ரொம்ப ப்ரீஃபாக போவேன்னா நம்ம தமிழ்நாட்டோட கட்சிகளை பற்றி மட்டும் கொஞ்சம் பார்த்தா போகணும் சில வரலாறுகள் இருக்குல்ல நீதி கட்சி திமுக எப்படி வந்துச்சு திமுகலேருந்து எப்படி அதிமுக பிரிஞ்சது எம்ஜிஆர் பெரியல்ல ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் பிரபலமான திட்டங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து திட்டம் காமராஜர் கொண்டு வந்தார்ல காமராஜர் ஐயா கொண்டு வந்தது ஸோ அது மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் தான் வந்து இதில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அரசியல் கட்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நைன்ல கூட வந்திருக்கும் அதாவது வந்து குரூப் ஒன் குரூப் டூவில் ஸோ சில விஷயங்கள் வந்து தான் கொஞ்சம் கம்பேர்டிவாக நீங்கள் பண்ணி பார்க்கணும் சரிங்களா ஸோ நம்ம இதுக்கான என்னென்ன புக்ல படிக்கலாங்கிறத அடுத்த வீட்டில் நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம்